குழுக்களின் தவிசாளர்களே, இன்று வனையிலாக என்னுடைய சட்டம் முன்மொழிவில் பேச கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதாவது, வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் மகாவலி அதிகார சபையின் ஊடாகவும் வன இலாகா திணைக்களத்தின் ஊடாகவும் தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாகவும் வனஜீவராசி திணைக்களத்தின் ஊடாகவும் இந்த 4 திணைக்களங்களின் ஊடாக தமிழர்களுடைய காணி அபகரித்து மாட்டு இனத்தவருக்கு வழங்குகின்ற செயல்பாடு தற்பொழுது மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் கவனயீர்ப்பு செய்திருந்தோம். நாங்கள் ஒரு கோரிக்கை கடிதமை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பதற்கு தயாராக இருந்தோம். ஆனால் ஜனாதிபதியோ அல்லது தகுதி வாய்ந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களோ எங்களிடம் அந்த பிரதிகளை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இந்த பதிவை நான் இந்த இடத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், கௌரவ அமைச்சர் அவர்களே, தொடர்ச்சியாக தங்களுடைய நேற்றையன் கூட்டத்தில் நான் கூட கதைத்திருந்தேன். ஏற்கனவே நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் வழங்கியதன் பிரகாரம் வடமாகாணத்தில் 44 வீதமான நிலங்கள் வன இலாகா திணைக்களத்துக்குள் மாத்திரம் இருக்கிறது. மகாவலி வைல்ட் லைஃப் தொல்பொருள் திணைக்களத்தை விட 44 வீதமான காணிகள், குறிப்பாக வடமாகாணத்தில் 888,400 ஹெக்டேர் நிலங்கள் இருக்கிறது. அதில் 392,164 6 ஹெக்டேர் நிலங்கள் ஏற்கனவே மகா வன இலாகா திணைக்களத்துக்குள் இருக்கிறது. அதுபோக தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உங்களுடைய பணிப்பாளர் நாயகம் முன்மொழிவு செய்திருக்கிறார், 7,091.6 ஹெக்டேர் நிலங்களை மீண்டும் ரிசர்வ் ஃபாரஸ்டாக கெசட் பண்ணுவதற்கு தற்பொழுது மாவட்ட செயலகத்திற்கு பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்று எனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். கௌரவ அமைச்சரவர்களே, இதில் 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை நேற்று நான் உங்களிடம் சமர்ப்பித்திருந்தேன். குறிப்பாக அப்பொழுது இந்த இராஜாங்க அமைச்சர் இது விடயம் தொடர்பாக பணிப்பாளரிடம் கூறியிருந்தார். இந்த விடயங்கள் தற்பொழுது முன்னெடுக்க வேண்டாம் என்று. கௌரவ அமைச்சரவர்களே, இந்த ஏற்கனவே வடமாகாணத்தில் 44 வீதமான நிலங்கள் வன இலாகா திணைக்களத்தில் இருக்கின்றது. மகாவலி அதிகார சபைக்குள் அதிகார சபையினுடைய நிர்வாகத்துக்குள் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் இருக்கிறது. வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்குள் இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கிறது. குறிப்பாக என்னை பொறுத்தவரை 70 வீதமான நிலங்கள் இந்த 4 திணைக்களங்களின் ஊடாக அங்கிருக்கிற நிலங்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். மிகுதி 30 வீதமான நிலங்களில் தான் மக்கள் இருக்கிறார்கள். விவசாய நிலம் இருக்கிறது, பாடசாலை, கோவில், இதுபோன்ற பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே உங்களால் கெசட் பண்ணப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்டாக கெசட் பண்ணப்பட்ட இந்த நேரத்தில் ஏற்கனவே பல மக்களுடைய பல முறைப்பாடுகள் இருக்கிறது. தங்களை விவசாயம் செய்ய முடியவில்லை, தங்களுடைய மேய்ச்சல் நிலங்கள் பறிக்கப்படுகிறது, இதே போல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் அண்மையில் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருந்தீர்கள், நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்துக்கும் வருவதாக கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்காமல் மென்மேலுமான இந்த நிலங்களை கெசட் பண்ணி கொண்டு செல்வதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. கௌரவ அமைச்சரவர்களே, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். ஏனென்று சொன்னால், தற்பொழுது 1988 மகாவலி அதிகார சபையின் ஊடாக மகாவலி எல்வெளியம் கெசட் பண்ணப்பட்டு 34 வருடங்கள் முடிந்தும் ஒரு தமிழருக்கு கூட அந்த மகாவலி அதிகார சபையினால் அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை. குறிப்பாக மகாவலி எல்வெளியத்தின் ஊடாக 28,000 ஏக்கர் நிலங்களை வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் காடுகள் அளிக்கப்பட்டு அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கௌரவ அமைச்சரவர்களே, நாங்கள் பலர் நினைக்கலாம் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் என்று. எங்களுடைய நிலங்களை 1956 பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை மகாவலி அதிகார சபையின் ஊடாக மகாவலி அதை ரத்து செய்தப்பட்டு வழங்கப்படுவதற்குத்தான் நாங்கள் எதிர்ப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த சபையில் பதிவு செய்து கொள்கிறேன். கௌரவ அமைச்சரவர்களை, இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள்
குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி இதில் நேரடியாக தலையிட்டு இதுக்குரிய சாதகமான பதிலை அவர் வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கிருக்கின்ற Honorable member, please wind up. Tamilangal Nilangal Parikkade. Thank you. Honorable Shayan Semasinghe, you have 9 minutes. Order, please. Allow the member to speak. Order, please. Allow the honorable member to speak. විශේෂයෙන්ම ගැසට් නිවේදන කිහිපයක් විවාදයට ගන්න මොහොතේ මේ පාර්ලිමේන්තුව විහිළුවකට ලක් කරන්න සමහර විරුද්ධ පක්ෂ කණ්ඩායම් සූදානම් වෙනවා කියන එක අපිට පේන්න තියෙනවා. අද මෙතන ඉන්න කණ්ඩායම් වලට පැහැදිලිව තේරුම් ගන්න ඕනේ එයාලා හොන්ඩබල් මිනිස්ටර් සීබි රත්නායක චාල්ස් මන්තුමා මේ සියලු දේ වන සංරක්ෂණයට සහ Allow the minister to give you a answer. Honorable members, allow the minister to speak. He is answering your question. Allow the minister to speak. Honorable members, allow the minister to speak. Honorable minister, you can speak. Sabha. Order, please. Honorable members, please allow the minister to speak. Give you an answer. Allow Honorable Minister to speak and give the answer to your questions. Honorable members, order, please. වන සංරක්ෂණ මුවාවෙන් කිසිම ඉඩමක් ලබා ගන්න සූදානම් වෙන්නේ නැහැ. ඒ වගකීම ගන්නවා උතුරේ හිටියත්, දකුණේ හිටියත්, මධ්‍යම හිටියත්, මධ්‍යම කඳුකරේ හිටියත් මේ රටේ මිනිස්සු. ඒ මිනිසුන්ගේ අවශ්‍යතාව ඉෂ්ට කරගන්න සූදානම් වෙන්නේ නැහැ. දේශපාලන මුවාවෙන් ජාත්‍යන්තරයට ගිහිල්ලා කියාගෙන ඔවුන්ගේ යැපෙන්න බවට පරිවර්තනය වෙනවා නම් මම මේකට ඉඩ තියන්නේත් නැහැ. වගකීමෙන් කියනවා ඒ වන සංරක්ෂණේ සහ වනජීවී ඉඩම් අපි ජනතාවට අයිති වෙන භූමි වගා කරන්න නැත්නම් අත්පත් කරගන්න කිසිසේත්ම සූදානම් වෙන්නේ නැහැ. ඉතාලම වගකීමෙන් කියනවා ඒ කාර්යභාරය බාර ගන්න මම ලෑස්තියි. එනිසා චාල්ස් මන්තුමා තමුන්නාන්සේට දාපම මන්නාරමටත් ගිහිල්ලා මන්නාරමේදී සාකච්ඡා කරා. මන්නාරමේ සාකච්ඡාල එකඟතාවයකට ආවා. එකඟතාවයකට ඇවිල්ලා මේ අවශ්‍ය කටයුතු කරන්න සූදානම් වෙන්නේ. ඒ කටයුතු කරන්න සූදානම් වෙන්නේ. මම කතා කරන කෙනෙක් ඉඩ දෙන්න. ඔය 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 කාර්යකාරී ක්‍රියාත්මක කරන යනවා නම් මේ වෙලාවේදී අපි බලන්න ඕනේ කොච්චර භූමි තිබ්බද කොච්චර ආකාරයේ කටයුතු කරාද කියලා. තමුන්නාන්සෙත් ඉන්නවා යාපනයේ ප්‍රදේශයේ තමුන්නාන්සෙත් දන්නවා මේ මොකද්ද වෙන්නේ කියලා. ඒ නිසා තමුන්නාන්සේට ජාත්‍යන්තරයෙන් ආධාර ගන්න උපනාවක් නැත්තේ නෑ. ජනතාවගේ නාමය පමණයි ක්‍රියාත්මක කරන්න සූදානම් වෙන්නේ. ඒ නිසා මන්නාරමේ හෝ යා උතුරු කරේ ජනතාවට ආය අකටයුත්තක් අසාධාරණයක් වෙන්න ඉඩ තියන්නේ නැහැ කියන එක සහතිකේ මේ වෙලාවේ දෙනවා. බොහොම ස්තුතියි.